அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கணியே கன்னிக்குமரி கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே என்ற பாடலை பாடியவர் யார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே இன்னரும் பாப்பத்தே என் தொகையை மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடித்தாள வாழ்த்துவமே என்ற பாடலை பாடியவர் யார் பாவலரெரு பெருஞ்சித்திரனார் செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்து உறைவிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்ந்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் என்ற பாடலை பாடியவர் யார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறக்கார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல யாம்பாடி முன்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே என்ற பாடலை பாடியவர் யார் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கூறியவர் யார் கா சச்சிதானந்தன் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன துரை மாணிக்கம் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் எவை தென்மொழி தமிழ்நிலம் தமிழ்ச்சிட்டு பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் எவை உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மகப்புகுவஞ்சி பள்ளி பறவைகள் யார் எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவுளமாய் அமைந்துள்ளது பாவலரேறு பெருஞ்சித்திறனார் எழுதிய திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவுளமாய் அமைந்துள்ளது பாவலர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திறனார் நூல்கள் நாட்டுடமே ஆக்கப்பட்டுள்ளன இது சரியா தவறா சரி எட்டு தொகை நூல்கள் எவை நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு நூறு பதிற்று பத்து பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு தமிழ்ச் வளம் என்னும் கட்டுரை யார் எழுதியது தேவநேய பாவானர் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் மகாகவி பாரதியார் தமிழ் இல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும்போது உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லாக்குறை எந்த தமிழறிஞர்களுக்கும் மிக தெளிவாக தோன்றும் என்று கூறியவர் யார் கால்டுவெல் தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாய் கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன என்று கூறியவர் யார் கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்று நூலை எழுதியவர் யார் கால்டுவெல் நெல்லின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது தாழ் கேழ்வரகின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது தாள் கீரை மற்றும் வாழையின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது தண்டு நெட்டி மற்றும் மிளகாய் செடியின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கோல் குத்து செடி மற்றும் புதர் செடியின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது தூறு கம்பு மற்றும் சோளத்தின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது தட்டு அல்லது தட்டை கரும்பின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது களி மூங்கிலின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது களை புளிய மரம் மற்றும் வேப்ப மரத்தின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது அடி அடி இன்று பிரியும் மாபெரும் கிளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது கவை கவையின் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது கொப்பு அல்லது கொம்பு கொப்பு அல்லது கொம்பின் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது கிளை கிளையின் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது சினை சினையின் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது போத்து போத்தின் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது குச்சு குச்சின் பிரிவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது எனக்கு, காய்ந்த குச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது சுள்ளி காய்ந்த சிறு கிளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது விறகு காய்ந்த கழி எவ்வாறு அழைக்கப்படுகிறது வெங்களி காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கட்டை புளிய மரத்தின் இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இலை வேப்ப மரத்தின் இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இலை நெல்லின் இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது தாழ் புல்லின் இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது தாழ் சோளத்தின் இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது தோகை கரும்பின் இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது தோகை தென்னை மரத்தின் இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓலை பனை மரத்தின் இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓலை காய்ந்த நெல் புல் கேழ்வரகு ஆகியவற்றின் இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது சண்டு காய்ந்த கரும்பின் தோகை எவ்வாறு அழைக்கப்படுகிறது சண்டு காய்ந்த இலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது சருகு நெல் மற்றும் புல் ஆகியவற்றின் கொழுந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது துளிர் அல்லது தளிர் புலி மற்றும் வேம்பு முதலியவற்றின் கொழுந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது முறி அல்லது கொழுந்து சோளம் கரும்பு தென்னை பனை ஆகியவற்றின் கொழுந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது குருத்து கரும்பின் நுனிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கொழுந்தாடை பூவின் தோற்ற நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அரும்பு பூ விரிய தொடங்கும் நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது போது பூவின் மலர்ந்த நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது மலர் அல்லது அலர் பூ மரஞ்செடியினின்று கீழே விழுந்த நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது வி பூவின் வாடின நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது செம்மல் சொல் ஆராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யார் தமிழ் திரு ரா இளங்குமரனார் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அள்ளூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர் யார் தமிழ் திரு ரா இளங்குமரனார் பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார் தமிழ் திரு ரா இளங்குமரனார் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் யார் தமிழ் திரு ரா இளங்குமரனார் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் யார் தமிழ் திரு ரா இளங்குமரனார் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார் தமிழ் திரு ரா இளங்குமரனார் தமிழ்தெண்டல் திருவிக்க போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் யார் திரு ரா இளங்குமரனார் தமிழ் திரு ரா இளங்குமரனார் எழுதிய நூல்கள் எவை இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவாணர் வரலாறு குண்டலகீசி உரை யாப்பருங்கலம் உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவநேயம் பூவோடு கூடிய இளம் பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படுகிறது பூம்பிஞ்சு இளம் காய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பிஞ்சு மாம் பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படுகிறது வடு பலா பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படுகிறது மூசு எல் பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படுகிறது கவ்வை தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படுகிறது குறும்பை சிறு குறும்பை எவ்வாறு அழைக்கப்படுகிறது முட்டு குறும்பை முற்றாத தேங்காய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இளநீர் நீர் இளம் பாக்கு எவ்வாறு அழைக்கப்படுகிறது நுழாய் இள நெல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கருக்கள் வாழைப்பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படுகிறது கச்சல் அவரை துவரை முதலியவற்றின் குலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது கொத்து கொடிமுந்திரி ஆகியவற்றின் குழை எவ்வாறு அழைக்கப்படுகிறது குலை வாழைக்குலையின் குலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது தாறு கேழ்வரகு மற்றும் சோளத்தின் கதிர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கதிர் நெல் மற்றும் திணை ஆகியவற்றின் கதிர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அழகு அல்லது குரல் வாழைத்தாற்றின் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது சீப்பு நுனியில் சுருங்கிய காய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சூம்பல் சுருங்கிய பழம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சிவியல் புழு பூச்சி அரித்த காய் அல்லது பழம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சொத்தை சூட்டினால் பழுத்த பிஞ்சு எவ்வாறு அழைக்கப்படுகிறது வெம்பல் குழு குழுத்த பழம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அழியல் குழு குழுத்த நாரிய பழம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அழுகல் பதராய் போன மிளகாய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சொண்டு கோட்டான் அமர்ந்ததால் கெட்டுப்போன காய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கோட்டான் காய் அல்லது கூகைக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்டு போன காய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது தேரைக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அள்ளிக்காய் தென்னையில் கெட்ட காய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒள்ளி பழங்களின் மிக மெல்லிய மேற்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது தொளி பழங்களின் திண்ணமான மேற்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது தோல் பழங்களின் வன்மையான மேற்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது தோடு மிக வன்மையான மேற்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஓடு சுரையின் ஓடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது குடுக்கை தேங்காய் நெற்றின் மேற்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது மட்டை நெல் கம்பு முதலியவற்றின் மூடி எவ்வாறு அழைக்கப்படுகிறது உமி வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி எவ்வாறு அழைக்கப்படுகிறது கொம்பை நெல் புல் கம்பு முதலிய தானியங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது கூலம் அவரை உளுந்து முதலியவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பயறு வேர்க்கடலை கொண்டைக்கடலை முதலியவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது கடலை கத்தரி மிளகாய் முதலியவற்றின் வித்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது விதை புலி காஞ்சிரை நச்சு மரம் முதலியவற்றின் வித்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது கால் வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது முத்து மா பனை முதலியவற்றின் வித்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது கொட்டை தென்னையின் வித்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது தேங்காய் அவரை துவரி முதலிய பயறுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது முதிரை நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது நாற்று மா புலி வாழை முதலியவற்றின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது கன்று வாழையின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது குருத்து தென்னையின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது பிள்ளை விழாவின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது குட்டி பனையின் இளநிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது மடலி அல்லது வடலி நெல் சோளம் முதலியற்றின் பசும் பயிர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பயங்குல் கோதுமையின் வகைகள் எவை சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார் கோதுமை தமிழ்நாட்டு நெல்லின் வகைகள் எவை சென்னல் வெண்ணல் கார்னல் சம்பா நெல் மட்டை நெல் கார்னல் சம்பா நெல்லின் வகைகள் எவை ஆவிரம்பூச்சம்பா ஆனைக்கொம்பன் சம்பா குண்டு சம்பா குதிரைவாளி சம்பா சிறுமணிச்சம்பா சீரக சம்பா தமிழ்நாட்டில் விளைவிக்கப்படும் மொத்த நெல்லின் வகைகள் எவை அறுபது வகைகள் தமிழ்நாட்டில் விளைவிக்கக்கூடிய சிறு கூளங்கள் எவை வரகு காடைக்கண்ணி குதிரைவாளி மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் தேவநேய பாவானார் தேவநேய பாவானார் எழுதிய நூல் எது சொல்லாய்வு கட்டுரைகள் தேவநேய பாவானர் எழுதிய கட்டுரை எது தமிழ் சொல் வளம் தமிழ் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் தேவநேய பாவானர் செந்தமிழ்ச் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் தேவநேய பாவானர் உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் தேவநேய பாவானர் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது மலேசியா அந்த மாநாட்டுக்குரிய முதல் மொழி எது தமிழ் இந்த இரண்டு செய்திகளையும் கூறியவர் யார் பன்மொழி புலவர் க அப்பாத்துறையார் போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் எது லிசுபன் லிசுபனில் முதன்முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது கார்டிலா அந்த நூல் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு அந்த நூலின் வரி வடிவம் என்னது ரோமன் வரிவடிவம் அந்த நூலின் முழு பெயர் என்னது கார்டிலா டி லிங்குவா தமிழு போர்ச்சுக்கூஸ் அந்த நூல் எந்த இரண்டு வண்ணங்களில் அச்சிடப்பட்டுள்ளது கருப்பு சிவப்பு இந்திய மொழிகளிலேயே மேலைநாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது எந்த மொழி தமிழ் மொழி இந்த செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ள மலர் எது ஆறாம் உலகத்தமிழ் மாநாட்டு மலர் ஒரு பொருள் தரும் பல சொற்களை பட்டியலிடுக எடுத்துக்காட்டு சொல்லுதல் பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் மொழிதல் இவை எல்லாமே ஒரு பொருள் தரும் பல சொற்களாகும் அடுத்தது கவிதை பேழை முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணைக்கிடந்தே சங்கத்தவக்காக்க காக்க இணைக்கிடந்த தேய்தமிழ் ஈண்டு இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது தனி திரட்டு துய்ப்பது என்ற சொல்லின் பொருள் என்ன கற்பது தருதல் மேவலால் என்ற சொல்லின் பொருள் என்ன பொருந்துதலால் பெறுதலால் முத்தமிழ் எவை இயல் இசை நாடகம் முச்சங்கங்கள் எவை முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் மூன்று வகையான சங்குகள் எவை வெண் சங்கு சலஞ்சலம் பாஞ்ச பெரித்தெழுதுக பிரித்தெழுதுக மெத்த பிளஸ் அணிகலன் மொழிதல் என்றால் என்ன ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ இரண்டு பொருள்பட வருவது மொழிதல் அணி எனப்படும் மொழிதல் அணியின் மற்றொரு பெயர் என்ன சிலேடை அணி செய்யுளிலும் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் பயன்படுத்தப்படுபவை எவை சிலேடைகள் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் நித்தம் அணைக்கிடந்தே சங்கத்தவர் காக்க ஆளிக்கு இணைக்கிடந்த தேன்தமிழ் ஈண்டு இந்த பாடலை பாடியவர் யார் சந்த கவிமணி தமிழழகனார் புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது தனிப்பாடல் திரட்டு சந்தக்கவிமணி தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன சண்முக சுந்தரம் இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றல் பெற்றவர் யார் தமிழ் அழகனார் பன்னிரண்டு சிற்றிலக்கிய நூல்களை படைத்துள்ளவர் யார் சந்த கவிமணி தமிழ் அழகனார் தமிழ் அறிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் கி விஸ்வநாதன் அடுத்தது விரிவானம் புதிய உரைநடை என்ற நூலின் ஆசிரியர் யார் எழில் முதல்வன் உரைநடையின் அணி நலன்கள் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார் எழில் முதல்வன் எழில் முதல்வனின் முழு பெயர் என்ன மா ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேராசிரியர் பணியை தொடர்ந்தவர் யார் எழில் முதல்வன் குடந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் தமிழ் தலைவராக பணியாற்றியவர் யார் எழில் முதல்வன் எழில் முதல்வன் எழுதிய நூல்கள் எவை இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் எழில் முதல்வன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் புதிய உரைநடை என்ற நூலுக்காக முதல் தமிழ் கணினி எது திருவள்ளுவர் அது உருவாக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அக்கணினியை உருவாக்கியவர்கள் யார் டிஎம்சி டேட்டா ப்ராடக்ட்ஸ் என்ற தனியார் நிறுவனம் அந்த கணினி உருவாக்கப்பட்ட மாதம் எது செப்டம்பர் மாதம் சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி எது திருவள்ளுவர் கணினி திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கென்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நிலை கண்ணாடியைப் போல் வடபுறமும் தென்புறமும் நீர் நிறைந்த கண்மாய்கள் என்ற உவமையைக் கூறியவர் யார் நான் பார்த்த சாரதி நான் பார்த்த சாரதி எழுதிய நூல் எது குறிஞ்சி மலர் உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் என்று கூறியவர் யார் தண்டி முக நிலவில் வியர்வை முத்துக்கள் துளிர்ந்தன இந்த அடியில் இடம்பெற்றுள்ள அணி எது உருவக அணி கலம்புகத் துடித்து நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்துவிட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னையே தான் அதற்கு சான்று என்று கூறியவர் யார் அறிஞர் அண்ணா உவம உருபு மறைந்து வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு ஓமை அணி புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் இந்த திருக்குறளில் இடம்பெற்று வந்துள்ள அணி எது எடுத்துக்காட்டு ஓமை அணி எடுத்துக்காட்டு ஓமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது இணை ஒப்பு என்று அழைக்கப்படுகிறது ஊர்கூடி செக்கு தள்ள முடியுமா என்று கூறியவர் யார் வா ராமசாமி மழையும் புயலும் என்ற நூலில் புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை என்று கூறியவர் யார் வா ராமசாமி மழையும் புயலும் என்ற நூலில் ஞாயிறு திங்கள் நெஞ்சம் போன்ற அக்ரிணை பொருட்கள் சொல்லுன போலவும் கேட்குன போலவும் சொல்லி அங்கு அமையும் என்று எழுதும் துரத்தை குறிப்பிட்டிருப்பவர் யார் தொல்காப்பியர் எதில் குறிப்பிட்டுள்ளார் செய்யுளியல் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் குறிப்பிட்டுள்ளார் உயிர் இல்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும் உணர்வில்லாத பொருட்களை உணர்வுள்ளன போலவும் கற்பனை செய்து கூறுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது இலக்கண என்று அழைக்கப்படுகிறது சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆழமர நிழலில் அமர்வேன் ஆள் என் பார் அந்த அரசுக்கு இஃது உண்டா என்று கேட்கும் இவ்வாறு இயற்கை பற்றி கூறியவர் யார் தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திருக்குற்றாலம் மலைவளம் படைத்த பழம்பதியாகும் அம்மலையிலே கோங்கும் வேங்கியும் ஓங்கி வளரும் குரவமும் முள்ளையும் நறுமணம் கமலும் கோலமா மயில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும் இப்படியெல்லாம் இயற்கையை பற்றி பாடியவர் யார் ராபி சேதுப்பிள்ளை எந்த நூலில் பாடியுள்ளார் தமிழ் இன்பம் எந்த நூலில் பாடியுள்ளார் வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும் அரிசி காய் காணி முதலியவை வேண்டும் உடை வீடு முதலியவை வேண்டும் காசும் காகித நோட்டும் வேண்டும் இன்னும் பல வேண்டும் இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று கூறியவர் யார் மு வரதராசனார் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டுப்பற்று உலகத்தில் பயம் என்ற ஒன்றிற்கு தவிர வேறு எதற்கு நாம் பயப்பட வேண்டும் இந்த தொடரில் இடம்பெற்று வந்துள்ள மெய்மை எது முரண்படு மெய்மை குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புலிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம் பருத்த தொந்திகள் மறுபக்கம் கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம் என்று எழுதியிருப்பவர் யார் பா ஜீவானந்தம் இந்த கவிதையில் இடம்பெற்றுள்ள இசைவு எது எதிரினை இசைவு ஈவேரா பெரியார் பேசாத நாள் உண்டா குரல் கேட்காத ஊர் உண்டா அவரிடம் சிக்கி திணறாத பழமை உண்டா எதை கண்டு அவர் திகைத்தார் எந்த புராணம் அவரிடம் தாக்குதலை பெறாதது எனவேதான் பெரியாருடைய பெரும் பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் என்று பெரியார் பற்றி கூறியவர் யார் அறிஞர் அண்ணா இந்தியா தான் என்னுடைய மோட்சம் இந்தியாவின் நன்மைதான் என் நன்மை இந்தியாதான் என் இளமையின் மெத்தை என் யௌவனத்தின் நந்தவனம் என் கிழக்காலத்தின் காசி என்று கூறியவர் யார் பாரதி வாழையும் கமுகும் தாள்குளை தெங்கும் மாவும் பழாவும் சூழடு தொங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது சிலப்பதிகாரம் காடுகான் காதை உள்ளுங்கை நெல்லிக்கனி போல இவ்வரியில் இடம்பெற்றுள்ள நயம் எது உவமை அடுத்தது கற்கன்று இலக்கணம் என்றால் என்ன மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் ஆகும் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றிலப்படை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் உயிரிழப்படை என்றால் என்ன செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏலும் தம் தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் இதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்துக்கள் அவற்றின் பின்னால் வரும் இவ்வாறு வருவது உயிரளப்படை எனப்படும் உயிரளப்படை எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் ஒன்று செய்யுலிசை அளபடை இரண்டு இன்னிசை அளபடை மூன்று சொல்லிசை அளபடை செய்யுலிசை அளபடை என்றால் என்ன செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்து வருதலை செய்யுலிசை அளபடை என்போம் இதனுடைய மற்றொரு பெயர் என்ன இசை நிறை அளபடை எடுத்துக்காட்டு ஓதல் வேண்டும் உரா அர்க்கு உருநோய் நல்ல படா அ பறை இன்னிசை அளபடை என்றால் என்ன செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாக அளபெடுப்பது இன்னிசை அளபடை எனப்படும் எடுத்துக்காட்டு கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை சொல்லிசை அளபடை என்றால் என்ன செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை எனப்படும் எடுத்துக்காட்டு வர வரநசையி ஒற்றளபடை என்றால் என்ன செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு இஞ்சி இன்ன இந்து இம் இன்ன இவ் இவ்வ இள் ஆகிய பத்தும் அக் என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது ஒற்றளபட எனப்படும் சொல் என்றால் என்ன ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் எனப்படும் மூவகை மொழிகள் எவை தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி தனிமொழி என்றால் என்ன ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும் கண் படி கண்ணன் படித்தான் தொடர்மொழி என்றால் என்ன இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருமாயின் அது தொடர்மொழி எனப்படும் கண்ணன் வந்தான் மலர் வீட்டுக்கு சென்றாள் பொதுமொழி என்றால் என்ன ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும் எடுத்துக்காட்டு எட்டு எட்டு என்ற எண்ணை குறிக்கும் இதுவே எல் பிளஸ் தூ என்று பிரிந்து எல்லை உண் என்ற பொருளைத் தருகிறது மற்றும் ஓர் எடுத்துக்காட்டு வேங்கை வேங்கை என்னும் மரத்தை குறிக்கும் இதுவே வே பிளஸ் கை என பிரிந்து வேகின்ற கை எனவும் பொருள் தரும் தொழில் பெயர் என்றால் என்ன ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டுகள் ஈதழ் நடத்தல் விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் என்றால் என்ன வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எனப்படும் எக்ஸாம்பிள்ஸ் நடத்தல் வாழ்க்கை ஆழல் எதிர்மறை தொழிற்பெயர் என்றால் என்ன எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழில் எனப்படும் எக்ஸாம்பிள்ஸ் நடவாமை கொள்ளாமை முதநிலை தொழிற்பெயர் என்றால் என்ன விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் வருதல் முதநிலை தொழிற்பெயர் எனப்படும் எக்ஸாம்பிள்ஸ் தட்டு உறை அடி கெடு சுடு முதநிலை திரிந்த தொழிற்பெயர் என்றால் என்ன விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழில் பெயர் முதநிலை திரிந்த தொழில் பெயர் எனப்படும் எக்ஸாம்பிள்ஸ் பேரு கேடு சூடு வினையாளனையும் பெயர் என்றால் என்ன ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் எனப்படும் எக்ஸாம்பிள்ஸ் வந்தவர் பொறுத்தார் திறன் அறிவோம் பகுதி மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழ் அழகனார் குறிப்பிடுவது எது வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் என்பவை எவை சருகும் சண்டும் பிரித்தெழுதுக என் தமிழ் நா எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா கேட்டவர் மகிழப் பாடிய பாடல் இது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழில் பெயரும் வினையாளனையும் பெயரும் எவை பாடல் கேட்டவர் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை எவை மணிவகை உடுப்பதுவும் உண்பதுவும் கானின் பிறர்மேல் வடுக்கான் வற்றாகும் கீழ் இக்குரலில் அமைந்துள்ள அளபடை எவை இன்னிசை அளபடை மரமது மரத்தில் ஏறி மரமதை தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வளமனை கேகும்போது மரமது கண்ட மாதர் மரமுடன் மரம் எடுத்தார் இப்பாடலை இயற்றியவர் யார் சுந்தர தருக மா குதிரை வேல் கருவேலம் புலி வேங்கை ஆள் ஆழமரம் ஆள்ிசத்தி ஆரத்தி சொற்களும் கூட்டுப்பெயர்களும் கல் குவியல் பழம் குளை புல் கட்டு ஆடு மந்தை தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குகிற திகழும் தென் மொழியே இப்பாடலை பாடியவர் யார் கா நமச்சிவாயர் ஊனினும் ஒளிர்வுறும் ஒன் மொழியே உணர்வினும் குணர்வதாய் ஒளிர்த்தமிழ் மொழியே இப்பாடலை இயற்றியவர் யார் கா நமச்சிவாயர் வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே மாந்தரு கிருஹனா வைங்குணன் மொழியே இப்பாடலை இயற்றியவர் யார் கா நமச்சிவாயர் தானனி தனித்தமிழ் மொழியே தலைத்தனி தோங்குவாய் தண்டமிழ் மொழியே இப்பாடலை எழுதியவர் யார் கா நமச்சிவாயர் பொருள் தருக அடவி காடு அவள் பள்ளம் சுவல் மேடு செரு வயல் பழனம் மருத நிலம் புறவு முல்லை நிலம் கலைச்சொல் அறிவோம் வவ்வல் உயிரெழுத்து கான்சோனன்ட் மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து மோனோலிங்குவல் ஒரு மொழி கான்வர்சேசன் உரையாடல் டிஸ்கஷன் கலந்துரையாடல் நூலும் நூலாசிரியரும் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் எழுதியவர் முனைவர் சேதுமணி மணியன் தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலை எழுதியவர் மா நன்னன் பச்சை நிழல் என்ற நூலை எழுதியவர் உதய சங்கர்